இது எங்களோட பாய்ஸோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங். ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. அந்த வேலை போயிட்டு இருக்கோம், எந்த இடம் சொல்ல மாட்டோம், சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு எங்க பாய்ஸோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பேர் மறந்துருச்சு, அதனாலதான் மேல கை காமிச்சேன். ஸோ வந்து நாங்க இப்ப இங்க என்ன சாப்பிட போறோம், இங்க சில கேம்ஸ் எல்லாம் விளையாட போறோம். நிறைய பேர் ஹாரி பாட்டர் வந்து சின்ன வயசுல படம் பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க வந்து இந்த வீடியோவை மெயினா அந்த பாட்ரேட்டுக்காக டெடிகேட் பண்றோம். ஒரு ரூமர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. படிக்கிற அடியில் வாழ்ந்துருப்பான். அப்போ போய் இப்போ ஹாரி பாட்டர் பார்க்க போகிறோம். அவன் தூங்குற மாதிரி ஒரு சின்ன ரூம் செட்டப்பு, நல்லா இருக்குல்ல. இங்கே தான் ஹாரி பாட்டர் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹாரி பாட்டர் தங்கின இடம் தான், நான் அங்கே தான் இருக்கேன். பின்னாடி ஹாரி பாட்டரோட ரூம் ஸ்டிக் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, நிம்பஸ் 2000 பார்ட் 12 ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. அது நிம்பஸ் 2000. அப்போ அது சாம்பியன்ஷிப்பில் ஆடுற ரூம் ஸ்டிக்னு நினைக்கிறேன், சரியாக தெரிலனா. அது நிம்பஸ் 2000 வந்து ஹாரி பாட்டர் ஸ்டார் மூவிஸை விட எக்ஸ்பிளைன் பயங்கரமாக பண்ணுறான். இப்போ நம்ம பிக் பாஸ் ஸ்கூல் வந்திருக்கோம். சப்போஸ் யாராவது இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும். பட் என்ன பண்ணாலும் வெளியே தெரியும். இல்லை இல்லை, இங்கேருந்து பார்க்குறது ஐ மீன் இங்கேருந்து பார்த்தா வெளில தெரியும், ஆனால் வெளிலேருந்து இங்கே இருக்க தெரியவே தெரியாது. அந்த காலத்துல ஹாரி பாட்டரும் கலசாயிரம் காய்ச்சி வருதுன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அதெல்லாம். ஹாரி பாட்டர் வந்து அந்த அதுக்கு அந்த விசார் ஸ்கூலுக்கு போவேல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஏறுவான்ல, அதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 3 by 4 அந்த பிளாட்ஃபார்ம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது, அவரோட லக்கேஜ்லாம் இருக்குது, அந்த கூண்டு இருக்குது. இதை போய் வேகமாக எடுத்துகிட்டு போய் முட்டினானா ஹாரி பாட்டருக்குள்ளே போகல. அது மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நிறையா வச்சுருக்காங்க. ஹாரி பாட்டரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இங்க் வச்சு ஒரு பென்னு. நம்ம நாலு விதம் சேனலுக்காக எழுத போகிறோம். நம்மளோட முத்திரையை இந்த நோட்டில் பதிச்சாச்சு. ஸோ இந்த ஹாரி பாட்டர் இதில் இந்த 4 types 4 விதம் மறைவிந்துன்னு இதில் எழுதியிருக்கேன். இதை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபா. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவுட்டோர்லேயும் உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. பார்த்துரா ஃபோன் கீழே விழுந்துற போது குடிச்சு கேம்பில் ஸ்னீக்கர் பிடிக்கிற பால், அந்த பாலும் எனக்கு ஸோ நம்ம வந்து உள்ளே போய் நம்ம கேம்ஸ்லாம் உள்ளே விளையாடலாம். இதே ஏன்டா அந்த பூலாம் விற்கிறேன். இந்த பூவை இந்த வீடியோ பார்க்குற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். ஏ மக்கட்டா மக்கட்டா மக்கட்டா, ரே ஒன்றா போடா அப்படி போடா. ஸோ இந்த நாலு விதம் முறையில் ஹாரி பாட்டரா மாற போகிறான். இவன் தான் காஸ்டியூம் டிசைன் இருப்போம். திஸ் இஸ் த ஹாரி பாட்டர் காஸ்டியூம். பறந்து போகின்றே சிறகில்லா. சீரியஸாக வந்து இந்த இடம் வந்து இதில் இப்போ வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் டக்குன்னு பறக்கலாம், டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா எப்படி இப்படி கூட்டலாம்.
இதை கூட்டிட்டு நம்ம வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டோமா நாளைக்கு வரவா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒட்டரை அடிக்கலாம், நெருப்பு பந்தமாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் நிறைய யூஸ் இருக்குது. இதிலே ஒரு நாலு விதம் நான் போட்டிருக்கேன். ஹாரி பாட்டர் ஸ்டைலில் சொல்கிறத விட நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா ஹாரி பாட்டர் பார்க்குறவங்க மொத்தம் நாலு விதம். ஏய், இந்த பூச்சி அடித்து கொள்ளுங்கடா முதல்ல.